இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படி இந்த நேரத்தை ஒரு நிமிடம் கண்களை முடிச்சு அப்படிப்போம். அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை ஆராயும்படி நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது இந்த வருடம் 2019 கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் என்னவென்றால், ஆதியாகமம் 12:2 சீக்கிரமா எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 12, Genesis 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். 4 ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இவ்வளவுதான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சொன்ன உடனே, இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபித்தால் இந்த வருடம் இந்த வாக்குத்தத்தத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனம், இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கர்த்தர் கொடுத்தார் என்றால், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தால். ஆபிராம், ஆபிரகாம் இல்ல, ஆபிராம். அவன் பேர் மாற்றப்படவில்லை. சாதாரணமான ஒரு மனிதன் பாருங்க, 3 பேர் பிறந்தாங்க அவங்க கூட. ஆபிராம், ஆகார், நாகோர். ஆரான், ஆபிராம், ஆரான், நாகோர். அந்த 3 பேரும் சாதாரணமான ஒரு மனிதர்கள் தான். ஆனால் அந்த இடத்திலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்து ஆபிராமை கர்த்தர் தெரிந்து கொண்டார், பேர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா. அவர் பேர் சொல்லி அழைத்து சாதாரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கலங்க. அவர், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அடுத்து என்னது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. அருமையான தேண்டி சனம், இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினதா, அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினதா என்று பார்க்கும் பொழுது சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். எப்ரேயர் எழுதின நிருபம் 11:12 முதல் வார்த்தை சொல்லியிருக்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்று அவனை பார்த்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேண்டி சனமே, பெரிய ஜாதி என்று வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். ஆனால் அவர்களுடைய சரீரம் செத்த ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளை பெறுகிறதற்கு தகுதியே இல்லாத அந்த சரீரம் செத்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசித்தார்கள். விசுவாசித்ததினால் அவனை கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 4:17 எடுத்து வாசித்து பாருங்கள். ஜாதிகளின் தகப்பனாய் கர்த்தர் அங்கே மாற்றினார். ஹல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபம் 4:17-18. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. என்று எழுதி இருக்கிறபடி. அப்போ எங்க எழுதி இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் நாம் வாசித்தோம், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அப்பொழுது அங்கு இங்கு ரோமர்ல பார்க்கிறோம், எழுதி இருக்கிறபடி. ஹல்லேலூயா. அவன் எழுதி இருக்கிறபடி அவன் ஆயிட்டான். ஹல்லேலூயா. அவன் ஜாதிகளுக்கு அங்க ஒரு சூழ்நிலை இல்லை, இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் அவன் கர்த்தர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, போ. நான் நீ போனா நான் உன்னை அங்க என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். எங்க போகணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. எந்த இடத்திற்கு அவர் கொண்டு போகிறார் என்று அவனுக்கு தெரியாமல் இருந்தும் அவன் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி கீழ்ப்படிந்து கடந்து சென்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்ததுனால ஆண்டவர் அவனுடைய வாக்குத்தத்தத்தை, முதலாவது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி விட்டார். அவனை பெரிய ஜாதி. இன்றைக்கு ஆபிரகாமுக்கு பேர் என்னது? ஜாதிகளின் தகப்பன். இன்னொரு பேரு விசுவாசிகளின் தகப்பன். ஹல்லேலூயா. இதுதான் அவனுடைய முதல் பிளஸ்ஸிங், பெரிய ஜாதியாக்கி. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13:2-6 எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 13:2-6. ஆமென். அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசித்தோமே, அவன் வெள்ளியும் பொன்னும் உடைய பெரிய சீமான். சீமான் என்ன? ஹல்லேலூயா. எவ்ரிதிங், எவ்ரிதிங். அவனுக்கு ஒரு குறைவுமே இல்லை. ஹல்லேலூயா. 6 வசனம் வாசிங்க.
ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏமேன். இது என்ன, லோத்துக்கும் அந்த ஆபிரகாமுக்கும் மந்தைகளும் வெள்ளியும் பொன்னும் அவர்களால் ஒன்று சேர்ந்து அந்த பூமியில வசிக்க கூடாத அளவிற்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள். மந்தைகள், ஹல்லேலூயா, அவர்கள் மந்தைகள் மேய்ப்பர்களுக்கிடையே வாக்குவாதம் உண்டாகத்தக்கதா. இது என்னுடைய ஆடு, இது என்னுடைய மாடு, அவங்களுக்கே தெரியல, கன்ஃபியூஸ் அந்த அளவுக்கு. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அங்க ஒரு எல்லை இல்லை. ஹல்லேலூயா. மனுஷன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, மனுஷன் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா, நான் இவ்வளவு பண்ணிட்டேன், என்னால இனி முடியாது, ஒரு லிமிட். ஹல்லேலூயா. பட் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க நினைக்கும் பொழுது அங்க ஒரு லிமிட்டே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுக்கு கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய எல்கைகளில அன்லிமிட்டெட் பிளஸிங் கடந்து வரும். ஹல்லேலூயா. விசுவாசித்தால், ஏனென்றால் தேவனுடைய வித்து, ஹல்லேலூயா, உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறது யாருடைய வித்து? தேவனுடைய வித்து. இந்த தேவனுடைய வித்து தான் யாருடைய சரீரத்தில் இருந்தது? ஆபிரகாமுடைய சரீரத்தில் இருந்தது. அப்படி என்றால் இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உனக்கும் வரும், ஏன்னா நீ தேவனுடைய வித்து. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய வித்து. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள், முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் உன்னுடைய தலையில, உன்னுடைய சந்ததியில் வந்து பலிக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பெருமைப்படுத்தினாரா? ஹல்லேலூயா. அவனுடைய பேர் இன்றைக்கு சொல்லாமல் இல்லை, பைபிள்ல எடுத்த உடனே நம்ம சொல்றது யார்? விசுவாசிகளின் தகப்பன் அடையாளம் என்று சொல்லி, முன்னடையாளமானவன் என்று சொல்லி சொல்றது எப்பவுமே ஆபிரகாம், 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 ஆபிரகாம் என்று சொல்லி நாம் அவரை பேசாமலே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்முடைய தேவன் அப்படி ஆபிரகாமை அவர் என்ன செய்திருக்கிறார்? பேரை பெருமைப்படுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய பேர் தோஷம், உங்களுடைய பேர்ல அவமான நிந்தைகள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் என் தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க பேரை நீங்க எந்த இடத்துல கேவலப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்க பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா. நீ எந்த இடத்தில் வெட்கப்பட்டாயோ அதே தேசத்துல, அதே இடத்துல, ஒருவேளை உனக்கு உன்னுடைய ஊரா இருக்கலாம், ஒருவேளை இந்த குவைத் தேசமா இருக்கலாம், இல்ல உன்னுடைய குடும்பமா இருக்கலாம், இல்ல உன்னுடைய பழகுறவர்களா இருக்கலாம், இல்ல உங்க ரூம்மேட்ஸா இருக்கலாம், நெவர் மைண்ட், எங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியில உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரணமான ஆபிரகாமை அழைத்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்தது உண்மை என்றால், முற்பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அடுத்ததாக லாஸ்ட் நம்ம பார்க்கிறோம் என்ன வேர்டு? நீ ஆசீர்வாதமா இருப்பா. ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம் தான், அதுக்கு மேல மறுப்பேச்சே இல்லை. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களும் கடந்து வரும். நம்ம இந்த ஆதியாகம 24:35 நீங்க வாசிங்க, முதல் வேர்டை வாசிங்க பாருங்க. ஆதியாகமம் 24:35. ஆமென். போதும். இந்த இது யார் சொல்றா? எலேசர் என்ற ஊழியக்காரன் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற சாட்சி. ஹல்லேலூயா. என் எஜமானே கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவரும் வெள்ளியும் பொண்ணும் கழுதை மாடு ஆடு என்று சொல்லிட்டு சொல்ல முடியவே இல்லை. அந்த அளவு அவன் ஒரு சீமானா என் எஜமானே கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எங்க போய் சொல்றான்? ஒய்ஃபுடைய வீட்டில். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் நீங்க வாழ வந்த கணவன் வீட்டுல சாட்சியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்க வந்த இல்ல பொண்ணெடுக்க போன இடத்துல, ஹல்லேலூயா, எந்த இடமா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை உயர்த்துவது அவருக்கு ஒரு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்தானோ அப்படி அந்த வார்த்தை கிடைத்த உடனே, இன்றைக்கு நீங்க வாக்குத்தத்தை எடுக்க போறீங்க, ஒருவேளை உங்களுடைய சுச்சுவேஷன் பேடா இருக்கலாம். ஹல்லேலூயா.
இல்லைனா ஆப்போசிட் சுச்சுவேஷன், அதற்கு ஒரு ஒரு நடக்குன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையே இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஹலலூயா, உங்கள் கையில் 5 பைசா ஃபில்ஸ் இல்லாமல் இருக்கிறான் தான். ஆனால் அந்த நியூ இயரில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹலலூயா, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடனே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹாலலூயா, இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நடைபெற போகிறது. ஹாலலூயா, விசுவாசித்தால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது உண்மை என்றால், ஆபிரகாமுக்குள் இருந்த தேவனுடைய வித்து அற்புதங்களை செய்தது போல உனக்குள்ளும் அந்த வித்து தான் இருக்கிறது, தேவ வித்து. அந்த தேவ வித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். ஹாலலூயா, கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.